me a god. You call me a god. Israeli settlers பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த மேற்கு கரை அப்படினு சொல்லப்படக்கூடிய வெஸ்ட் பேங்க் ஏரியாவுல இஸ்ரேல் ராணுவத்தாலும் சரி இஸ்ரேலியர்களாலும் சரி நிறைய ஃபண்டு கொடுத்து வாழவே வழி இல்லாத முட்டா பசங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத நபர்கள் எல்லாரையுமே ஒன்றா சேர்த்து மேற்கு கரை பக்கம் அனுப்புகிறாங்க. அவங்க கையில் துப்பாக்கிகள் வேற கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க யாரனாலும் கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம். இது பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நல்ல கலை அறிவியல் பண்பாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த மக்கள் மீது விவசாய மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க இஸ்ரேலிய செட்டிலர்ஸ். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா ஜெர்மன் புதுசாக ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கு. இனிமே இஸ்ரேலிய செட்டிலர்ஸுக்கு அவங்க வெளிநாடுகள் போகணும்னா, அதுவும் குறிப்பாக அமெரிக்கா வரணும்னா அவங்களுக்கு விசா கிடையாது. அவங்கள வந்து ஒரு லிஸ்டில் வந்து சேர்த்துருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் அமெரிக்கா செய்யும்போது இன்னொரு புறம் அதே மாதிரி ஜெர்மனும் இந்த முடிவை எடுத்திருக்கு. இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் மீது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் எங்கள் நாட்டு பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படி காட்டுமிராண்டித்தனமான ஒரு கூட்டம் இஸ்ரேலுடைய மேற்கு கரையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை இஸ்ரேல் வந்து அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இஸ்ரேலுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதிபராகட்டும் பிரதமர் நெதன்யாகுவாகட்டும் அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத உலக மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஈராக் அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சத்தாம் ஹுசேன் அப்படிங்கிற நபர், அந்த நபர் மீது முதல்ல அமெரிக்கா எப்படி பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அதே அமெரிக்கா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எப்படி ஈராக்கில் சதாம் ஹுசேனுடைய ஆட்சி மட்டுமல்லாமல் அவரையே முடிவுக்கு கொண்டு வந்ததுங்கிறத உலகம் அறிந்த ஒரு செய்தி. இதே மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு இஸ்ரேலுக்கு கூடிய விரைவில் நடக்கும் அமெரிக்காவால் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. எதுக்கடா தூக்குற அப்படின்னு சொல்லி கேட்டால் கவுக்க தாண்டா அப்படிங்கிற கதையாக தான் இஸ்ரேலை அமெரிக்கா இப்போ கையாண்டுக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன உதாரணம் வந்து ஈராக்கை சொல்லியிருந்தேன், அது புரிகிறது புரிதலுக்காக தான். ஆனால் ஈராக்கினுடைய சதாம் ஹுசேன் அவருடைய நாட்டு நலனுக்காகவும் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் செயல்பட்டார். ஆனால் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக இருக்கிற நாடு, அண்டி பிழைக்கக்கூடிய நாடு, அடுத்தவர்களுடைய நிலத்திற்கு ஆசைப்படக்கூடிய நாடு. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா புரியாது, பிரித்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பொருள் விளங்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைசி அவர் நேரடியாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை மாஸ்கோவில் சந்தித்து பேசியிருக்கார். இப்போ ஒரு பெரிய படைப்பட்டாளத்தோட ரெண்டு பேரும் உட்காந்து அவங்கவுங்க மொழியில் டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசக்கூடிய நிகழ்வுகளும் சரி, ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய புடின் பேசிய விடயங்கள்லிருந்து புரிஞ்சுக்க முடியுது. ரைசியும் வந்து தனது நிலைப்பாடு தொடர்பாக ரஷ்யாவினுடைய ஆதரவையும் கேட்டு வாங்கியிருக்காரு. கூடிய விரைவில் ரஷ்யா இந்த போரில் நேரடியாக பங்கு பெறுமா அப்படிங்கிற பெரும் கேள்வி எழுந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது. அவர் சவுதி அரேபியாவுக்கு 2019 பிறகு வந்து இப்போ தான் அவர் போயிருக்கார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அரபு நாடுகளோடு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து நெருக்கம் காட்டுகிறார். 2024 அவங்கேயும் எலெக்ஷன் வருது. 2035 வரைக்கும் அவர் தான் ரஷ்யாவினுடைய அதிபர் அப்படிங்கிறது ரஷ்ய நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு தீர்மானம் தான். ஸோ இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு அவர் தான் அதிபர் அப்படிங்கும்போது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு பெரிய அளவிலான அவரை எதிர்பார்த்து நிறைய நாடுகள் காத்து கிடக்கு. அதுதான் உண்மையான விஷயம். சவுதியினுடைய இளவரசர் அவருடைய மரணம் தொடர்பான வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் பிடிபடலை. பட் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, சவுதி ராயல் கோர்ட் இந்த நியூஸை வந்து வெளியிட்டிருக்கிறதா அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸில். நான் பார்த்த வகையில் ஜூலை மாதம் F-15 ஏற்கனவே கிராஷ் ஆச்சு. அதே மாதிரி நவம்பர் 2022 இந்த F-15 அப்படிங்கிற அந்த ஏர்கிராஃப்ட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ நடந்திருக்கு. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி, அதாவது சாரி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடந்திருக்கு. அதில் சவுதியினுடைய இளவரசர்
மரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது ஆய்வுக்குட்பட்டது தான். அதனால் வந்து இந்துஸ்தான் டைம்ஸில் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியை பார்த்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை மக்களுக்கு சொல்கிறோம். பட் இன்னும் வந்து சவுதி அரேபியா இதை முறையாக அறிவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. யூஎன் ஸ்கூல்ஸ் இன் பெய்டு லகியா அப்படிங்கிற ஒரு ஏரியா, அதாவது இங்கே ஜியோனிஸ்டுகள் செய்யக்கூடிய படுகொலையினுடைய வரிசையில் முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு 100 ஆண்கள் வந்து உக்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் யாருன்னா அவங்க பாலஸ்தீனர்கள். அந்த பாலஸ்தீன பொதுமக்களை வரிசையாக உட்கார வச்சு அவங்களுடைய மேலாடைகளை அவிழ்த்து தொடர்ந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி பின்னாடி கையை கட்டி காலையும் கட்டி அவங்கள துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் அரங்கேறுச்சு. இதை இஸ்ரேலிய இராணுவம் படம் பிடிச்சி உலகத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக காமிச்சிருக்கு. இப்படி ஒரு செயலை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படிங்கிற கேள்விகளையும் பொதுமக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உலகளாவிய அளவில் இது பேசுபொருளாகவும் மாறியிருக்கு. இது ஒரு புறம் என்னென்னா, அவங்கெல்லாம் வந்து ஹமாஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் இஸ்ரேல் இராணுவம் சொல்கிறாங்க. இஸ்ரேல் சொல்லக்கூடிய எல்லாமே பொய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த வரிசையில் இது 10/11 பொய். அவங்க பொதுமக்கள் கிடையாது ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லை, அல்ஜசீரா கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவங்க எல்லாருமே பொதுமக்கள், சிவிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உண்மை செய்தியாக இருப்பதற்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. அந்த பாலஸ்தீனர்களை, 100 மேற்பட்ட அந்த ஆண்களை விடுவிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்படுமா, அதை அரபுலக நாடுகள் வந்து வலியுறுத்துமா, இல்லை மேற்கத்திய நாடுகள் வந்து பொதுமக்களை விடுவித்து விடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துமா அப்படிங்கிறதையெல்லாம் கேள்விகளாக தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கே தவிர அதற்கான பதில்கள் நம்ம இடத்துல இல்லை. ஏன்னா அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு பதிவு தான். ஏன்னா இஸ்லாத் அல் ரிஸ்க் அப்படிங்கிற அந்த நபர் வந்து, ஹமாஸை சேர்ந்த நபர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாரு. அவங்க எல்லாருமே பாலஸ்தீன பொதுமக்கள், அவங்க ஹமாஸ் கிடையாது அப்படிங்கிறத தன்னுடைய சைட்லேருந்து விளக்கமாகவும் அவர் கொடுத்துருக்கார். ஸோ ஜியனிஸ்டுகள் மற்றும் யூதர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள்ங்கிறது உலகளாவிய அளவில் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் தன்னுடைய நிலத்தை வந்து கொடுத்துட்டு இப்போது பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல் இராணுவத்தால் தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்கிறதையும் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. மத்திய கிழக்கு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வார்த்தையை பெரிய அளவில் அமெரிக்க வெளியுறவுத்துறை பிளிங்கன்ட்ட சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 17,000 பேருக்கு மேலே இஸ்ரேல் இராணுவம் பொதுமக்களை கொன்று குவிச்சது. இட்ஸ் அ வார் க்ரைம் அப்படிங்கிற வார்த்தை. இதே மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட் வைஸாக அவங்க பேசி 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 அவங்க சொல்கிற விஷயம் வார் க்ரைம், யார் இஸ்ரேல் செஞ்சுருக்காங்கங்கிறத பிளிங்கனுக்கு பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயம், இஸ்ரேல் வார் க்ரைம் பண்ணியிருக்கு. அவங்க வார் கிரிமினல்ஸ், அதே நேரத்தில் இனப்படுகொலைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நெதன்யாகு தண்டிக்கப்பட வேண்டியவர்ங்கிறத தொடர்ந்து உலகம் முழுவதும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது வெறுமனை பேசிக்கிட்டே மட்டும் போயிடக்கூடாது, அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஜப்பான் கப்பல்களை பார்த்து எங்களுக்கு வந்து அந்த கப்பலை வந்து சரியாக சுயஸ் கால்வாய் பக்கம் நாங்கள் இப்போதைக்கு அனுப்பலாமாங்கிற ஒரு பெரும் பயம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஜப்பானுடைய பிரதமர், இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கார். உன்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா உனக்கும் எனக்குமான வணிகத்தையே நிப்பாட்டுறதுக்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோங்கிறது தான் ஜப்பானுடைய பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது, உன்னையவே நீ காப்பாற்றிக்க முடியல, நீ எப்படி வந்து என்னுடைய கப்பலை காப்பாற்ற போகிற அப்படின்னு ஜப்பானுடைய பிரதமர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது நெதன்யாகுவினுடைய தலையில் ஓங்கி கொட்டுன மாதிரி இருக்குது. வழி தாங்க முடியாமல் நெதன்யாகு தன்னுடைய ரூமுக்குள்ளேயே தான் ஓடிட்டு இருந்திருப்பார். ஓடுறதுக்கு அவருக்கு வழி இல்லை. ஏன்னா இது வந்து பிக் பாஸ் மாதிரி தான், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஸோ நெதன்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அவரே ஒரு முடிவெடுக்கணும், அந்த முடிவு அவருக்கானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா கப்பல்களை கைப்பற்றி செங்கடலுடைய ராஜா நான் தான் அப்படின்னு நிரூபித்தது யாருன்னா, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள். காசாவினுடைய வரலாற்று ஆவணங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கலை, அறிவியல், பண்பாடு
அறிவியல் அறிஞர்கள், சிறந்த சிந்தனையாளர்கள் அவங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறையுமே ஒட்டச்சு நொறுக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் இராணுவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய நூலகங்கள், மத்திய ஆவண காப்பகங்கள் இது எல்லாத்தையுமே தீயிட்டு எரிச்சிருக்கு இஸ்ரேல் இராணுவம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி வந்து இலங்கையில் வந்து இந்த யாழ்ப்பாணம் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்கள் வந்து எரித்தாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 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 இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அவனுடைய வரலாறை அழிச்சிட்டா போதும். அப்போ வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான புத்தகங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களையும் அவங்களால் உருவாக்கப்பட்ட விடயங்களையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இனத்தையே அழிச்சிடலாம் அப்படிங்கிறதான் லாஜிக். இந்த லாஜிக்கை தொடர்ந்து இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கட்டடங்களை இடித்தாங்க, பள்ளிவாசல்களை இடித்தாங்க, பள்ளிக்கூடங்களை இடித்தாங்க, அகதிகள் முகாம்களை இடித்தாங்க, நூலகங்களை இடித்தாங்க, ஆவணங்களை எரித்தாங்க. இப்படி பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எரிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இடிக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி தொடர்ந்து இயற்கைக்கு எதிராக உலக அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நன்றி மறந்து செயல்படக்கூடிய இஸ்ரேலை தண்டிப்பார் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதை சொன்னவர் யாருன்னா காசாவினுடைய மேயர் அல்சாரா அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ தளபதியினுடைய மகன், அதாவது கேபினட் அமைச்சருடைய மகன் ஒருத்தரை ஹமாஸ் வந்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அது கொலையல்ல, போரில் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக பார்க்கப்பட வேண்டியது. இஸ்ரேலுக்கு நிறைய இழப்பு, 89 பேர் தான் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு அவங்க கணக்கு காட்டினாலும் அதீதமான இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் உசாமா ஹம்டன் அப்படிங்கிற ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. யூஎன்எஸ்சி கூட்டம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து அமெரிக்கா போர் நிறுத்துறதுக்கு விரும்பலை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏற்கனவே ஆர்டிக்கல் 99 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ தன்னுடைய உச்சபட்ச அதிகாரமாக அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அமெரிக்கா இங்கிலாந்து வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி முறியடிக்க முடியுங்கிறது தான் அந்த கூற்று. ஸோ போரை நிறுத்துறதுக்கு அமெரிக்கா தயாராக இல்லை அப்படிங்கிறத யூஎன்எஸ்சி கூட்டத்திலையும் பேசியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து நம்ம ஆர்டிக்கல் 99 கொண்டு வரும்போது அதுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்கலைன்னா அதுவே நமக்கு பெரிய அசிங்கம்ங்கிறதையும் ஐக்கிய நாடுகள் சபை உணர்ந்திருக்குங்கிறத இதன் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இஸ்ரேலை கட்டுப்படுத்த முயலக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே அமெரிக்கா வந்து வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த விஷயத்தை முறியடிச்சிருது. இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக தொடர்ந்து சிரியாவுடைய நிலப்பகுதியாக இருக்கக்கூடிய கோலன் ஏரியாவை அவங்க கைப்பற்றிய போது கூட இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடை தான் அமெரிக்கா எடுத்தது. ஆனால் அதை தாண்டி ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானங்கள்லாம் போட்டு நீங்கள் கோலன் ஏரியாவை கைப்பற்றின எதே செல்லாதுங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்த 46 தீர்மானங்களை அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தியிருக்குங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, யுஏஇ வந்து ஒரு பெட்டிஷன் ஐக்கிய நாடுகள் சபையில் பாஸ் பண்ணியிருக்கு வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் தொழுது முடித்ததற்கு பிறகு. அதே நேரத்தில் அந்த அலெக்சா மசூதி ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து மக்கள் தொழுகிறதுக்குன்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அவங்கெல்லாம் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் அகெயின் இங்கே பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இஸ்ரேலுடைய போர் விமானம் வந்து குரானில் எழுதப்பட்ட வசனங்கள்லாம் பொறிச்சு இஸ்ரேல் இராணுவத்தால் அதை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் வந்து துண்டு பிரசுரங்களாக விநியோகம் செய்யக்கூடிய நிகழ்வுகள், மேலிருந்து தூவக்கூடிய நிகழ்வுகள், அதை பார்த்து மக்கள் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இஸ்ரேலில் செய்யக்கூடிய நிகழ்வுகளை அவங்க வானத்தில் பறக்கலாம், ஆனால் வானத்துக்கும் மேலே வந்து யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்கிட்டு இருக்குல்ல, அந்த சக்தி அதை அநியாயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நியாயவான்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியாகட்டும், அநியாயம் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாகட்டும் அது நிச்சயமாக நிறைவேறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஈராக் பாதுஷாவை பற்றி நம்ம ஒரு விஷயம் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு வீடியோ சதாம் ஹுசேனை பற்றி ஒரு வீடியோ நம்ம போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வீடியோ போடுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும்
பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.